நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாருமே தம்பு வச்சு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, நீ தானே எந்தன் புன் வசந்தம் இந்த சீரியலோட ஹீரோவை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலில் கோலிவுட், டாலிவுட், பாலிவுட்டில் இருக்க பல பிரபலங்களுடைய பயோகிராஃபி அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்னும் யாரெல்லாம் அந்த வீடியோஸ் பார்க்கலையோ அவங்களுக்காகவே அந்த வீடியோடைய பிளேலிஸ்ட் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீ தானே எந்தன் பொன் வசந்தம் இந்த சீரியல் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். அனு அண்டு சூர்யா இவங்க ரெண்டு பேரும் எப்போ சேருவாங்க, எப்படி சேருவாங்க, இதுக்கு நடுவில் அனிருத் அப்படின்ற நியூ கேரக்டரும் என்ட்ரி கொடுத்துருக்காரு. இவங்க ரெண்டு பேரையுமே சூர்யா சேர்த்து வைக்க போகிறாரா, இல்லை என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் நமக்காக காத்துட்ருக்குன்ட்டு வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஆல்ரெடி இந்த சீரியலோட ஹீரோயின் அனுவோட பயோகிராஃபி அப்டேட் பண்ணிருக்கோம். அந்த பயோல பாத்தீங்கன்னா நிறைய பேர் சூர்யாவோட பயோகிராஃபியும் போடுங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். சூர்யா பிரகாஷ் கிட்டத்தட்ட 16 வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்காரு. ஆனா இந்த சீரியல் மூலமா கிடைச்ச ஃப்ரேம் எந்த ஒரு படம் மூலமா கிடைக்கலன்னு நினைக்கும் போது தாங்க ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த சீரியல் மூலமா பல இல்லத்தரசிகளுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவரை செல்லமா ஸ்மைல் கில்லர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. சின்ன திரையில கோட்டுக்கு பஞ்சமே இல்லாம இருக்கிறவர் தான் கோபிநாத் அவர்கள். அவருடைய லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்காரு சூர்ய பிரகாஷ். ஏன்னா இந்த சீரியல்ல அவர் எப்பவுமே கோட்டோட ஆன்சமா இருப்பாரு. எனக்கும் இந்த சீரியல் மூலமா தான் இவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். ரியல் நேம் சூர்ய பிரகாஷ் தெரியும், ஆனா இவருடைய ரியல் நேம் பாத்தீங்கன்னா மூணு பேர் இருக்குங்க. இவருடைய ரியல் நேம் சதீஷ் நாகேஸ்வரன். சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் இவரை ஜெய் சதீஷ் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. ஆனா ஜெய் ஆகாஷ் அப்படின்ற பேரை இவருக்கு யார் வச்சிருக்காங்கன்னா டைரக்டர் கே பாலச்சந்திரன் அவர்கள் தான் இவருடைய பேரை ஜெய் ஆகாஷ் வச்சிருக்காரு. இவர் ஒரு நடிகரா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனா உண்மையா சொல்ல போனா இவர் ஒரு சூப்பர் டான்சருங்க அண்ட் ஒரு டைரக்டர். இவருடைய நிறைய இன்டர்வியூஸ் பார்த்த பல பேர் ஒருவேளை இவர் மலையாளியா இருக்குமோ அப்படின்ட்டு இவருடைய ஸ்லாங்க பார்த்து சொல்லியிருக்காங்க. ஆனா இவர் பக்கா தமிழ் பையங்க. ஏன்னா இவர் எங்க எப்ப பிறந்திருக்காருனா March 18, 1983 கொழும்பு ஸ்ரீலங்கால பிறந்திருக்காரு. இவங்க அம்மா ஸ்ரீலங்கன். என்னதான் இவர் இங்க பிறந்திருந்தாலும் இவர் படிச்சது வளர்ந்தது எல்லாமே யூகே, அதாவது இவர் லண்டன் ரிட்டன்க. அந்த வகையில இவர் யூகேல இருக்க காட்போர்ட் பாய்ஸ் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து மிடலக்ஸ் யூனிவர்சிட்டியில இவர் அவருடைய கிராஜுவேஷனை முடிச்சிருக்காரு. இவர் எப்படி அங்க இருந்து இங்க வந்தாரு, நடிக்கிறதுக்கான ஆசைகள் எப்படி வந்திருக்கும், இது போல பல கேள்விகள் எல்லாம் இருக்கும். இவர் இந்தியாவுக்கு வர முக்கிய காரணமே சினிமா தாங்க. ஆனா நடிக்க இல்லங்க, நடனத்துல சாதிக்கணும் நினைச்சுதான் அங்க இருந்து இங்க வந்திருக்காரு. ஏன்னா இவருக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப ரொம்ப யார பிடிக்கும்னா பிரபுதேவா மாஸ்டரை ரொம்ப பிடிக்குமாம். எப்படியாவது அவரை ஒன் டைம் ஆச்சு நம்ம பார்க்கணும், அவர் கூட சேர்ந்து ஆடணும், இது போல ஆசையெல்லாம் இருந்திருக்கு. இவர் இந்தியா வந்த புதுசுல பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டிக்கு போயிருக்காரு, அங்க சுகாசினி மேம மீட் பண்ணிருக்காரு. அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு டான்ஸ் ஆட ரொம்ப விருப்பம் மேம், ஏதாவது சான்ஸ் இருந்தா சொல்லுங்க அப்படின்ட்டு டைரக்டா அவங்க கிட்ட கேட்டிருக்காரு. உடனே இவங்களும் ஓகேப்பா நான் பார்த்து சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எந்த ஒரு காலம் வரலையா, மேடம் இருந்த பிஸில நம்மள மறந்துருப்பாங்க, நம்மளே ட்ரை பண்ணுவோம்னு நினைச்சு இவரா ஓனா ஒவ்வொரு இடத்துக்காக போய் போய் ட்ரை பண்ணிருக்காரு. சரி நமக்கு எதுவும் செட் ஆகுற மாதிரி இல்ல, நம்ம திரும்ப லண்டனுக்கே போயிட்டு நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்காரு. அப்படி நினைச்சு லண்டனுக்கு பேக்கப்லாம் பண்ணி ஒரு 1 week லண்டன் போறதுக்கு முன்னாடி இவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதுவும் எங்க இருந்துன்னா கவிதாஞ்சலியோடைய ப்ரொடக்ஷன் கம்பெனில இருந்து தான் வந்திருக்கு. அங்க பேசும்போது இவர் சும்மா தான் நினைச்சாராம். அதுக்கப்புறம் தான் சுகாசினி மேம் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு பையனை நான் பார்த்தேன் அப்படின்லாம் சொன்னாங்க, நீங்க வாங்க வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல இவரும் போயிருக்காரு. அங்க போனா பார்க்க நல்ல ஒரு ஹீரோ மாதிரி இருந்திருக்காரு, ரொம்ப சார்மிங்கா இருந்திருக்காரு. ஆனா நடிப்பு சுத்தமா வரலையாங்க, அதனாலே இவர் ஒரு சூப்பர் ஹிட் மூவியோடைய வாய்ப்பை எழுந்திருக்காரு. ஆமாங்க, மணிரத்னம் அவர்களோட இயக்கத்துல வெளியாகி இப்போ வரைக்கும் எங்க பார்த்தாலுமே அந்த சாங்கை கேட்டு என்ஜாய் பண்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான மூவியான அழைப்பாயுதே. இந்த படத்துல இவரை தான் ஃபர்ஸ்ட் கமிட் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் தான் மாதவன் அவர்கள் கிட்டேயே போயிருக்கு. அதுக்கப்புறம் கவிதாஞ்சலியோட அதே ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலமா இன்னொரு டைரக்டர் டைரக்ட் பண்ண அந்த மூவில இவரை சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த வகையில 1999 கார்த்திக் லைலா அவர்களுடைய அசத்தலான நடிப்புல வெளியான ரோஜாவனம் படத்துல இவர் தான் செகண்ட் லீட் கேரக்டர் பண்ணிருப்பாரு. அப்போ நல்லா திட்டுவாங்கனாரா, என்னப்பா நீ லவ் குடுவா பண்ணதில்ல, இந்த மாதிரி ரொமான்டிக்கா ஏதாவது லுக்கு விடுப்பா அப்படிலாம் சொன்னாங்களாம். சார் நீங்க சொல்லி கொடுத்தா பண்றேன், எனக்கு அதெல்லாம் வராது சார் அப்படின்ட்டு அவர் சொல்ல, சரி உன்னை விட முடியாது, உன் அடுத்தடுத்த படங்களை எப்படி க்ரூம் பண்ற மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி இவரை நல்லாவே மோட்டிவேட் பண்ணிருக்காங்க. அடுத்த படம் பாத்தீங்கன்னா ரோஜா கூட்டம், அதாவது அஜித் விஜய் அவர்களோட காம்பினேஷன்ல தான் அந்த படம் வந்திருக்க வேண்டியதான். அவங்களோட டேட் இஷ்யூவால ஸ்ரீகாந்த் அண்ட் இவர் இவங்க ரெண்டு பேருடைய கூட்டணியில செகண்ட் லீட் கேரக்டர் இவர் பண்ணிருப்பாரு. இவர் அப்பவே நிறைய பேர் உங்களை பார்க்க ஆக்டர் தருண் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதனாலே இவருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தெலுங்கு படத்துல வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
ஆனந்தம் அப்படிங்கற படம் மூலமா தெலுங்குல சூப்பர் டூப்பர் ஹிட் மூவியை கொடுத்திருக்காரு. அந்த படத்துக்கே இவர் கிட்டத்தட்ட 4 அவார்ட் வாங்கியிருக்காருங்க. இந்த படத்தை இங்க தமிழ்ல இனிது இனிது காதல் இனிது இந்த தலைப்புல ரீமேக் பண்ணிருப்பாங்க. இவர் லீட் கேரக்டர் பண்ண அந்த தெலுங்கு படத்துல இவருடைய பிரதர் கேரக்டர் பண்ணியிருக்காரு ராக்கி பாய் யஷ். இப்போ ராக்கி பாய் யஷோட கேஜிஎஃப் 2க்காக எல்லாருமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள் கொடுத்தாலும் இவருக்கு எந்த ஒரு தமிழ் படமும் வெற்றி அடையலன்னு சொல்ல முடியும். ஒரு கட்டத்துல இவரு நம்ம ஏன் டைரக்டர் ஆக கூடாதுன்னு நினைச்சு மிஸ்டர் ராஜேஷ் தி கில்லர் அப்படிங்கற ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் கை கொடுக்கல. கிட்டத்தட்ட இவரு தமிழ் தெலுங்கு கன்னடம் இது போல 3 மொழிகள்ல 50க்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு. என்னதான் இவர் அப்போ படத்து மூலமா ஹிட் ஆகலனாலும் நிறைய கான்ட்ரவர்சில சிக்கிருக்காருங்க. இவருக்கு என்ன பெரிய வருத்தம்னா நம்மள தெலுங்குல எல்லாம் கொண்டாடுறாங்க, தமிழ்ல ஏன் கொண்டாட மாட்டாங்க? தமிழ் ஆடியன்ஸ் மனசுல நம்ம எப்படி இடம் பிடிக்கிறது? கண்டிப்பா இடம் பிடிச்சு ஆகணும்ன்ற போராட்டத்துலதான் இத்தனை வருஷமா இருந்திருக்காரு. இப்படி போயிட்டு இருந்த சமயத்துலதான் அவங்களுடைய வீட்டுல அவங்க அம்மா ரொம்பவே அப்போஸ் பண்ணிருக்காங்க, நீ சினிமாவை விட்டு வந்துடு வந்துடு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா இவருக்கு தெலுங்குல தொடர்ந்து அவார்ட்ஸ் கிடைக்க கிடைக்க அதை பார்த்து அவங்களுடைய அம்மா அவங்களுடைய ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்களாம். இப்படி போயிட்டு இருந்த சமயத்துலதான் இவருக்கு மேரேஜும் நடந்திருக்கு. இவருடைய மனைவி நேம் நிஷா, இவருக்கு 2 பசங்க ஒரு பொண்ணு இருக்காங்க. இவர் நினைச்ச மாதிரி இப்போ தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில இடம் பிடிச்சது மட்டும் இல்லாம இவருக்கு செல்லமா ஸ்மைலிங் கில்லர் அப்படின்ற பட்ட பேரும் வச்சிருக்காங்க. அடுத்தடுத்து இவருடைய ப்ராஜெக்ட் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாமே எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ அடுத்த ஒரு வீடியோ வந்து பாக்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினிசமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.